ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் முகமது. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் 5 ப்ரூவன் டிப்ஸ் டு ஐ ஹெல்த். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், லோ யுவர் கொலஸ்ட்ரால் டயட். ஸோ வந்து லோவர் கொலஸ்ட்ரால் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட், இன்க்ரீஸ் யுவர் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஃபுட் இன்டேக், அதை ரொம்ப எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் லிஸ்ட் போடுங்க. ஸோ அதை அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறது உடம்புக்கு, மனசுக்கு, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்பெஷலி கண்ணுக்கு, ஹார்ட்டுக்கு, மூளைக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மோக்கிங் பண்ணுறதா இருந்தால் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்மோக்கிங் நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுது, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கும் சரி, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சுற்று வட்டாரத்துலையும் சரி. ஸோ தயவுச்செய்து ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. ஸோ ஸ்மோக்கிங் லோ கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் வந்து நான் அதிகமாக மீட் எடுப்பேன், இல்லை அதிகமாக வந்து ஃபேட்டி பொருட்கள், நான் அதிகமாக சீஸ், பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, சாப்பிட்றதை விட்டுருங்க. அதுக்கடுத்த லெவலு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், குட் ஃபேட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாஸ். ஸோ குட் ஃபேட்ஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபுட்ஸ் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. விச் எவர் யூ ப்ரிஃபர், கன்சல்ட் அ நியூட்ரிஷன், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட். ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்ஸ், ஜிங்க், லூட்டினின், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை சாப்பிடுங்க. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பட் நாட் லீஸ்ட், த குவிட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் இப்போல்லாம் ரொம்ப சின்ன ஏஜ்லேருந்தே வந்து ஸ்டைலுக்காக, அந்த ஒரு டைம் பீரியட், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறோம். பட் சர்டன் டைமில் அது வில் காஸ் லீஸ் டு ஐ ப்ராப்ளம். ஸோ தயவு செஞ்சு குவிட் ஸ்மோக்கிங். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சார்ந்தவங்களுக்கும் ஸ்மோக்கிங் ப்ராப்ளத்தை தருது. ஸோ தயவு செஞ்சு குவிட் ஸ்மோக்கிங். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.